வெல்கம் பேக் டு ஐடியா கிளாக் 2020. நம்ம ஃபுட் சேலஞ்சில் இன்றைக்கி பார்ட் 2 சேலஞ்ச் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் நீங்கள் கமெண்ட் பண்ண அதை வச்சு பேஸ்ட்டு வச்சு நாங்கள் வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணோம். எங்கள் ஐடியா கிளாக்கில் வந்து மெஜாரிட்டி வந்து அவகேடோ, அதே மாதிரி ஷாக் கிச்சனில் வந்து கோகோனட். ஸோ அந்த ரெண்டு இதையும் வச்சு நாங்கள் வந்து பேஸ் பண்ணி நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு காம்போ டிஷ் பண்ண போகிறோம். இன்றைக்கி போகிற டிஷ் வந்து டெசர்ட்டு. நாளைக்கு வந்து ஷாஸ் கிச்சனோட ஸ்பைசி ரெசிபி பார்க்க வாங்க. இன்க்ரீடியன்ஸோட டீட்டெயில் வேர்ஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க. கோகோனட், கோகோனட் மில்க்கு, அவகேடோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம் டெசர்ட்டுக்கு ஐடியா? வாஃபிள்ஸ் பண்ணலாமா? கோகோனட் வாஃபிள்ஸ். அப்போ அவகேடோவில் என்ன பண்ணலாம்? அவகேடோவில் ஐஸ்கிரீம் பண்ணலாம். ரொம்ப ஈஸி, அவகேடோ ஐஸ்கிரீம். அவகேடோ அண்ட் கோகோனட் ரெண்டுமே பெஸ்ட் ப்ரோட்டீன் சோர்சஸ். வாஃபிள்ஸ் மேக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சரில் வந்து ரெண்டு எக்கு, அப்புறம் வந்து கோகோனட் மில்க்கு, அப்புறம் வந்து பேக்கிங் பவுடர், அப்புறம் வந்து சுகர் வந்து தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சரில் போட்டு ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் மாவு போட்டுக்கோங்க, அதுவே மறந்துட்டேன், சாரி. ஸோ நம்மளோட வாஃபிள் மிக்சர் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாஃபிள்ஸ் வந்து பெல்ஜியம் அப்புறம் ஃப்ரான்ஸ் அந்த நாட்டு ஒரு டெசர்ட்டு. ஸோ வந்து நம்மளுக்கு இந்த பேன்லாம் இருக்காது. ஸோ நம்ம வீட்டில் நார்மலாக நம்ம பேன்லேயே வந்து பிரெட் டோஸ்டர் இருக்குங்களா, அதுலேயே நம்ம வந்து இந்த பேட்டரை போட்டு வாஃபிள்ஸ் மேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபேவரட் அவகேடோ க்ரீமி ஐஸ்கிரீம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது ரொம்ப ஈஸி. அவகேடோ, அப்புறம் வந்து விப்பிங் க்ரீம் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் வந்து கண்டென்ஸ்டு மில்க். கண்டென்ஸ்ட் மில்க்னால் வந்து மில்க் மேடு நம்ம ஊர்லலாம் கிடைக்கும்ல, அது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு இந்த மாதிரி பீட்டரில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். நீங்கள் பீட்டர் இல்லைனா நீங்கள் நார்மல் நம்மளோட மிக்சர்லேயே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து லெவல் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடணும் 1 ஹவர். அப்புறம் வந்து மோர் தென் 1 ஹவர் ஃப்ரீஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஐஸ்கிரீமும் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் நம்மளுக்கு வந்து கூட ரெஸ்டாரண்ட் டச் வேணும்ல, அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? டாப்பிங்க்கு ஒரு சாஸ் பண்ண போகிறோம், அவகேடோ கோகோனட் கேரமல் சாஸ். ஆக்சுவலி இது ஒரு ஆப்ஷனல் தான், பட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு வேணும்னா பண்ணி தானே ஆகணும். இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கோங்க. சுகர் வந்து 2 to 3 டேபிள்ஸ்பூன் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லைட்டாக, ரொம்ப லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி அது வந்து கேரமலைஸ் தான் நல்லா ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஆகும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா 1 டேபிள்ஸ்பூன் அவகேடோ க்ரீம், 1 to 2 டேபிள்ஸ்பூன் அவகேடோ க்ரீம், அப்புறம் வந்து கோகோனட் க்ரீம், அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கேரமலைஸ்ட் ஆகிட்டு இருக்க அந்த டைமில் கரெக்டாக கேரமலைஸ்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த டைமில் நம்ம வந்து என்ன பண்ணணும்ட்டா அதை வந்து ட்ராப் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணணும். இது ஸ்டிர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், இல்லைனா ரொம்ப அது வந்து கட்டியாக போயிடும், அப்புறம் சங்கியாக போயிடும், கூட கொஞ்சம் ஹார்டாக போயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு
அதை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்ட கூட வந்து ஒரு கட்டியான ஒரு சாசேஸ் டெக்ஸ்சர்லாம் வந்துடும். நீங்கள் வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிங்கன்னா கூட அது வந்து லிக்விடாக போயிடும். இல்லை கம்மி ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து இது மாதிரி சாசி டெக்ஸ்சர்லாம் வராமல் கொஞ்சம் ஹார்ட் டெக்ஸ்சர்லாம் வரும். பர்ஃபெக்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டெசர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு வாங்க வந்து ஸ்பைசி வெர்ஷன் ஆஃப் அவகேடோ அண்ட் கோகோனட்டை பார்க்குவாங்க. வீடியோ உங்களுக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி கமெண்ட் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.